ஹலோ 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 வெல்கம் பேக் டு ஜிப்ரிஸ் தமிழ் சேனல் கைஸ். ஸோ இப்போது ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த படம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பூர்த்தி பண்ணிச்சா, இதில் படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்பாயிலர் இல்லாத ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தி ஃப்ளாஷ் அட்டா என்ன படண்டா சாமி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ டிசி ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது அப்படின் கருத்துக்கள் வந்து இப்போ மத்தியில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போய்கிட்டே இருக்குது. சும்மா சிஜி ஒர்க்கு அண்ட் விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளி தெளித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் இதுக்கு ஒரு பெரிய இதாக வந்து இருக்கும், ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியுது. 100% ஒர்த்து நீங்கள் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஓகேங்களா. ஓகே இந்த ஒரு ஷார்ட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்லாமல் அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஃப்ளாஷ் இருக்காப்ல அவர் வந்து கடந்த காலத்தில் போயிட்டு சில சேஞ்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாப்ல, அதனால் என்ன பிரச்சனை வருது அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு, இந்த மாதிரி வந்து சிம்பிளாக தான் ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு அந்த ஸ்டோரியை வந்து கொடுக்குறதுக்கு ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா, எக்கச்சக்கமாக. ஸோ சூப்பர் கேர்ள், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா விஷயம்லாம் உள்ளுக்க வந்து அள்ளி தெரிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க அடடா படம் பார்த்துக்கிட்டே இருக்க போல, என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்து படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து படம் ஓரளவுக்கு செம்மையாக வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நீ பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றியா? ஸோ டிசி ஃபேன்ஸ்லாம் மாசாக வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. அண்ட் சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து பிடிக்கும். அந்தளவுக்கு வந்து தரமாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதிலிருந்தே தெரியும் இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னு. அதாவது தியேட்டரில் போய் 100% நீங்கள் வந்து பார்த்தா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஓகேங்களா. அண்ட் இந்த படத்தில் தமிழ் டப்பிங்கு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸோட ஆக்டிங்கு, அதை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. நம்ம ஹீரோஸ்லாம் ஆல்ரெடி எப்படி வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாமே வந்து சும்மா பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ மற்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சும்மா தரமாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது படம் பார்க்குறதுக்கே வந்துட்டு. ஸோ மறந்துடாமல் மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், இந்த படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.